இன்னைக்கு நம்ம கோடு பெலை செய்யலாம். இது கர்நாடகா ஸ்பெஷல். நாள் பாவு, நாள் அலாக்கு அரிசி மாவு எடுத்துக்கிற ஒரு அலாக்கு மைதா, ஒரு கிளாஸ், ஒரு பாவு, ஒரு அலாக்கு பொட்டுக்கல்ல மிக்ஸி பண்ணி அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். நைஸாக மிக்ஸி பண்ணி ஒரு ஸ்பூனு பெருங்காயம், ஒரு பிடி உப்பு, ஒரு பிடி மிளகாத்தூள், ஒரு பிடி வெள்ளை எள், இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூனு விட கம்மி இட்லி சோடா போட்டுட்டு இருக்கிறேன். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா போடுறதுனால கோடு பெலை நல்லா உப்பிட்டு வரும், நல்லா இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். எந்த கிளாஸில் எந்த அளவுக்கில் நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கில் அரை கிளாஸ் எண்ணெய் சூடு பண்ணி அதுவும் இதில் போட்டிருக்கு. கரண்டி எடுத்து இதை மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா சூடாக இருக்கிறதுனால கை போட முடியாது. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கையில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இது எண்ணெயும் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க இப்படி மாவு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டையும் எடுத்து இப்படி நீளமாக ரோல் பண்ணால் பாருங்கள் இப்படி வரும். ஸோ இது இப்படி சுற்றிட்டு அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் ஆட் ஆகிற மாதிரி பண்ணிடலாம். பாருங்கள் இப்படி இன்னொரு ஒன்று ரெண்டு நான் காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி இருக்கும், இது செய்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க ஒரு உருண்டை எடுத்து இப்படி நம்ம ஷேப் கொடுக்கலாம். இதுக்கு பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்கள் எண்ணெயில் நான் போட்டுட்டு போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நாலா பக்கம் ஒரே கலர் வரும். பாருங்கள் இப்படி மீடியம் ஃப்ளேமில் இது வச்சு ஃப்ரை பண்ணணும், டீப் ஃப்ரை பண்ணணும். இது ரெடி ஆகிடுச்சு. பாதாம் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். ஒன்று நீங்கள் உடச்சி பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிடும் வெந்திருக்குதா இல்லையா உள்ள வரைக்கும் வந்துட்டு. பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற கோடு பெலையும் இதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இது ஏர்பேக்கு பாக்ஸில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், செகண்ட் ட்ரிப்பு கூட நல்லா வந்திருக்கு. இது நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாள் அளக்கு அரிசி மாவில் நமக்கு 100 கொடுபெல வரும். பாருங்கள், கொடுபெல ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இது எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொடுபெல எல்லா கொடுபெலையும் எடுத்துடலாம். இது சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கொடுபெல ரெடி.